கிறிஸ்துவுக்கு பிரியமான நண்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே கொடுத்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையை எனக்கு ஆண்டவர் மோடு கூட பேச போகிறாரு. அதற்கு முன்பாய் ஒரு வரிய பாடல் பாடிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, அழியாமல் அழைத்து கொண்டேன், களையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாயனை சுமந்தீரேன் தாய் கருவிலே, பத்திரமாயனை சுமந்தீரேன். அழியாமல் அழைத்து கொண்டேன், களையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாயனை சுமந்தீரேன் தாய் கருவிலே, பத்திரமாயனை சுமந்தீரேன். எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நன்றி ஆண்டவரே, சோதரம் சோதரம் அப்பா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான பாடல், இந்த பாடலு கர்த்தர் அற்புதமா இந்த மகனை கொண்டு எழுதியிருக்காரு. கர்த்தருக்கு சோதரம். இயேசுவை நாமத்தில் மகனை வாழ்த்துகிறேன். ஓகே, இன்றைக்கும் கூட நம்ம சங்கீதம் 91 ஒரு வசனத்தை வாசிப்போம். 14 வசனம் வாசிப்போமா? யாராவது ஒருவர் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறவன், அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கல, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய உன்னதமான மறைவுக்குள்ள இருக்கிறத விட ஒரு பெரிய அடைக்கலம் உலகத்துல எதுக்கும் இல்லை. இயேசப்பா சொல்றாரு இந்த இடத்துல, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவருடைய நாமத்துக்கு மகாபரிய ஒரு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு, அதாப்பா சொல்றாரு, என் நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறவனே, ஆகையினால உன்னை என்ன செய்வேன், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். யாருக்கும் எட்டாத ஒரு உயரம், யாரும் உங்களை அணுக முடியாத ஒரு உயரம், யாரும் உங்களை தொட முடியாத உயரத்துல
கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுதான் பாதுகாப்பு. உலகத்துல மிலிட்டரி ஆர்மி கொடுக்கிற பாதுகாப்பை விட ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற பாதுகாப்பு உலகத்துல எல்லாவற்றிலும் பெரியது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கருத்துல ஒரு இதுல கூட நான் ஒரு தேவ மனுஷன் பேசினாரு, செய்தியை கேட்டேன். ஒரு காட்டுல தீ பிடிச்சிருச்சா, பிடிச்சு மொத்தமா அழிச்சுக்கிட்டு வந்துருச்சா. அப்ப ஒரு கோழி மட்டும் பக்கத்துல அந்த நேரம் அந்த அது வரைக்கும் வந்திருக்கு. வந்தாக்குல என்ன பண்ணாங்கன்னா, கோழி அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சான். அதுவும் எரிஞ்ச பிற்பாடு என்னடா அப்படி எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிளீன் பண்ற போறவங்க அதை போய் கிளீன் பண்ண போறாங்களாம். உள்ள குஞ்சுகள் பூரா அப்படியே பாதுகாப்போட இருந்துச்சான். அந்த மேல செத்தை மட்டும் அப்படியே எரிஞ்சு போயிருந்துச்சான். அந்த கோழி செத்துருச்சான், ஆனா உள்ள இருந்த குஞ்சுகள் காக்கப்பட்டுச்சான். ஆண்டவராகிய இயேசு அப்படித்தான். உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய நாமத்தின் மேல நம்ம விசுவாசமா இருந்து என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத பாதுகாப்ப நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நாமத்தை அறிந்த நமக்கு உயர்வு மேல உயர்வு வரும், மேன்மை மேல மேன்மை வரும், நிச்சயமா கிடைக்கும். பாருங்க, ஒரு தாவீதை நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஆண்டவராகிய தேவனை அறிந்ததுனால, கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுனால, அவனுடைய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை அறிஞ்சதுனால அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான். முதலாவது 78 சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 70, 71, 72 வாசிங்க டக்குன்னு. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். கரவாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். நான் ஏன் இதை சொல்ல வரேனா, தாவீது 8வது மகன், ஒன்றுக்கு உதவாதவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒரு சின்னவன் தானே அவனை இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வெளியில விட்டுருவாங்க, போய் ஆடு மாடுகளை மேய்க்கிறவன், அனாதைய திரிஞ்சது போல இருந்தான். அவனை வந்து ஒரு பொருட்டாவே இந்த குடும்பத்துல யாருமே நினைக்கல, யார தாவீது குறிச்சு பொருட்டாவே நினைக்கல. ஆனா தாவீது எப்படிப்பட்டவன், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். அப்ப ஆண்டவராகிய தேவனை துதிக்கிறதுல அவனை போல யாரும் இல்ல, கர்த்தரோடு இணைஞ்சு வாழ்றதுல அவனை போல யாரும் இல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து துதித்து மகிமைப்படுத்தி அவரோடு கூடவே வாழ்ந்தவன், கர்த்தருடைய நாமத்துக்கென்று வாழ்ந்தவன். ஆகையினால் ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் கரவாடுகளுக்கு பின்னா தெரிந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், அவனை உயர்ந்த அடைக்கலத்தை நான் வைக்க போறேன், உயர்வான ஸ்தானத்துல அவனை கொண்டு போய் நிலைநிறுத்த போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு, அவனை அழைக்கும்படி இந்த இடத்துல சொல்றாரு. 78 சங்கீதத்துல சொல்றாரு, நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கிறாரு. கரவாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக என்ன செய்யறாரு, அழைத்து கொண்டு வந்தார். அப்ப தாவீதை தெரிந்து கொண்டு ஜனங்களை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வராரு. அழைத்து கொண்டு வந்து அவனை வழி நடத்தும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. முதலாவது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16. 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு உயர்வு மேல உயர்வு கொடுக்கிறார். நான் ஏன் இதை சொல்ல போறேன்னா, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருந்தா ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. 8 பிள்ளைகள் இருக்காங்க, 8 பேருக்கும் அபிஷேகம் பண்ணும்படி யாரு சாமுவேல் அனுப்புறாரு. ஆண்டவராகிய தேவன் யார் அபிஷேகம் பண்ணும்படி, தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி அனுப்புறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாசிப்போம். 7வது வசனம், 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற நான்
பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். முதலாவது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் நாமத்தை அறிந்திருந்தார் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கணும்னா முதலாவது இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. என நொறுமுண்ட நறுமுண்ட இருதயத்தை நான் புறக்கணியேன்னு சொல்றாரு. நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் இருக்கும் சொல்லி தாவீது சொல்றாரு. அப்ப என்ன, எந்த நேரத்திலும் தேவனை புகழ கற்றுக்கொள்ளணும், தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல என்ன பண்ற சாமுவேல், உடனே இவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் அண்ணனுக்கு போய் அபிஷேகம் பண்ணும்படி தேவனுடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படி பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பாக்குற வண்ணமா நான் பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பாக்குறேன். யார் தாகமுள்ள உன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் நான் ஆறுகளை ஊற்றுவேன், என் கரம் அதை நடப்பிக்கும், ஏன்னா வனாந்திரத்து வழியையும் அவாந்திர வழியும் ஆறுகளை உண்டாக்குற கர்த்தன் நான், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் நாமத்தை அறிஞ்சு என்ன துதிச்சு என் நாமத்து மேல பற்றுதலா இருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், யாரும் நிற்க முடியாத அளவுக்கு மேன்மையான உயர்வுக்கு நான் கொண்டு போவேன். அவன் படிக்காதவனா இருக்கலாம், பேதமை உள்ளவனா இருக்கலாம், ஆடு மாடுகள் மேய்க்கிறவனா இருக்கலாம், ஆடு கரவாடுகளுக்கு பின்னா தெரியலாம், எட்டாவது பிள்ளையா இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத வீட்டுல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு தேவை. ஏனென்றால் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறான், என்ன துதிக்கிறான், என்ன ஆராதிக்கிறான், என் பிள்ளை என்னையே நோக்கி பார்க்கிறான். ஆகையினால என் பிள்ளைய நான் உயர்த்தணும் சொல்லி ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு, சாமுவேல் அனுப்புறாரு. மகாபலி ஒரு தீர்க்க தரிசிய அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணும்படி அப்பதான் போய் அபிஷேகம் பண்ண போறாரு. போனவனை இவன் எல்லாரும் இவனா இருக்குமோ இவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனால கேட்கிறாரு. ஆண்டவர் யாரு, சாமுவேல் கேட்கிறாரு. அப்பா சொல்றாரு, மனுஷன் பாக்குறவனுமா, நான் பார்க்க மாட்டேன்டா, நான் பாக்குறது எப்படி பார்ப்பேன். 13வது வசனம் 12, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகான கண்கள், அழகிய கண்கள், நல்ல படிங்க, அழகிய கண்களும் நல்ல ரூபமும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருக்கணும், ஆடுகளுக்கு பின்னா திரிந்தவன், கரவாடுகளுக்கு பின்னா திரிந்தவன், அப்படி இப்படிமா திரிஞ்ச அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான். அவன் அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனி, ரொம்ப அழகான ஒரு சிகப்பு உள்ளவனா இருக்கான், அழகிய கண்கள், அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு, அவ்வளவு ஒரு அழகான கண்களா இருக்கு, நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தானா, ரூபத்துல எப்படிப்பட்டவனா இருந்தான், நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அது மாத்திரமல்ல வசனம் சொல்லுது, கர்த்தர் இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால இந்த தாவீதை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறேன், உயர்ந்த ஸ்தானத்துல நிலைநிறுத்த போறேன், தேசத்துக்கு ராஜாவா மாத்த போறேன்னு சொல்லி ஆடுகளுக்கு பின்னாய் கரவாடுகளுக்கு பின்னாய் தெரிந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சொந்த எப்படி அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஏன் சகோதரர்கள் நடுவில் பண்ணணும், சகோதரர்கள் எல்லாருக்கும் மத்தியில இவன் தான் புறக்கணிக்கப்பட்டவனாய். ஏய், போய் ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு வாடா, நம்ம வீட்டுகளை பார்த்துட்டு போகணும். யாரு ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கணும், வேலை வெட்டி இல்லாம இருக்கானோ அவனைத்தான் என்ன சொல்லுவான், ஏய் ஆடுகளை பத்திட்டு போடா, மாட்டை பத்திட்டு போய் மாட்டை மேய்ச்சிட்டு வா. ஏ அண்ணே, நானும் வர்றேன் என் டவுனுக்கு, நீ எதுக்குடா, உனக்குலாம் என்ன தெரியும், போ போ அப்படிமா. நம்ம அண்ணமார்களே, புரியுதா எல்லாருக்கு, இதுதான் வாழ்க்கை நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனை அந்த சகோதரர்களுக்கு மத்தியில வச்சு தேவன் கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. தேவன் உயர்வை கொடுக்கிறாரே. நீங்க இருக்கிற எல்லாரும் ஆளு சரீரத்துல உடம்புல எல்லாத்திலும் பெரிய ஆளா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், ஆனா தாவீது கர்த்தர் அறிஞ்சவன், தாவீது கர்த்தரை துதிக்கிறவன், தாவீது கர்த்தர் நாமத்து மேல பற்றுதலா இருக்கிறவன். அதனால என் பிள்ளைய உங்க மத்தியில யாரு நீங்களாம் பார்த்து அற்பமான நினைக்கிறீ, என் பிள்ளைய அவர்கள் மத்தியில நான் உயர்த்த போறேன் பாடுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, சகோதரர்கள் மத்தியில என்ன நடக்குது பாருங்க, நடுவிலே அபிஷேகம் பண்ணினான்,
ஆவியானவர் அவருக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாரு, தாவீதுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாரு. எப்ப பண்றாரு? சகோதரர்கள் மத்தியில நடுவுல உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. ஏன்? அவர் நாமத்தை அறிந்ததுனால உயர்ந்த ஸ்தானத்துல நிலைநிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அவனுக்கு தெரிந்து கொண்டு அவன் மேல தைலத்து கொம்பு ஊத்தி அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ண அந்த வினாடியில இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ ஆவியானவர் அவனுக்குள் ஆளிகை செய்தாரு. இதை விட ஒரு முக்கியமான காரியம், கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான், கோலியாத்தை முறியடிக்க யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட எல்லா ஜனங்கள் நிக்கிறாங்க, பல நாட்கள் அவன் வந்து நிந்திக்கிறான். யார? தேவனை நிந்திக்கிறான். தேவன் மேல 40 நாள் வரைக்கும் பயங்கரமா நிந்திக்கிறான். அவனை முறியடிக்க யாராலையும் முடியல. ஆனா இயேசு மேல பற்றுதலா, கர்த்தர் மேல பற்றுதலா இருந்த தாவீது மட்டும் அவனை முறியடிக்கும்படி போறாரு. எங்க போறாரு? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், 32:17-32. தாவீது சவுலை நோக்கி, இவ நிமித்தம் ஒருவனும் இருதயமும் கலங்க வேண்டுவதில்லை. எல்லாரும் 40 நாளா கலங்கி போய் நிக்கிறாங்க, பயந்து போய் நிக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் இவன் மட்டும் பயப்படல. 40 நாளும் வந்து கோலியாத்து நின்றுகிட்டு கேட்கிறான், யாராவது வாங்கடா ஃபைட் பண்ணுவோம், என்னடா பொட்டையா இருக்கிய, ஒன்னு லாய்க்கலாம இருக்கிய, உங்க கடவுள் எதுக்குடா லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டுறான், மக்களையும் திட்டுறான், எல்லாரையும் திட்டுறான். யாரும் ஒருத்தையும் ஒருத்த சண்டை போட முடியாதான், உங்களால யாரு என்னோட ஃபைட் பண்ண முடியலையா, எதுக்குடா நீங்களா இருக்கேன்னு சொல்லிட்டு நிந்திக்கிறான். ஆனா தாவீது அந்த கூக்குறலை கேட்டுட்டு அவன் பேசுனதை கேட்ட உடனே சொல்ற, தாவீது போய் சொல்றான், தாவீது சவுலை நோக்கி ராஜாவை நோக்கி சொல்றான், இந்த இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டுவதில்லை. இந்த சவுலை பார்த்து ராஜா கிட்ட போய் தாவீது சொல்றான், இவனிமித்தம் யாருடைய இருதயம் என்ன செய்வேனா, கலங்க வேணாம். ஏன்னா என் ஆண்டவராகிய இயேசு ஒரு நேரம் கரடியை கொல்லும்படி கிருபை செய்தாரு, சிங்கத்தை கொல்லும்படி கிருபை செய்தாரு, அவைகள் வாயிலிருந்து ஆட்டை பிடித்து கொள்ளும்படி தப்பிச்சு கொண்டு வரும்படி எனக்கு கிருபை செஞ்சாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த கோலியாத்தை முறியடிக்க எனக்கு பலன் கொடுப்பாரு. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தரின் பலனா இருக்கிறார், கர்த்தரின் கோட்டையா இருக்கிறார், கர்த்தரின் வலப்பக்கம் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆகையினால ஒருபோது நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். தேவனாகிய கர்த்தரின்னோடு கூட இருக்கார் சொல்லி அவன் அந்த கான்பிடனா இருந்ததுனால அந்த கோலியாத்த ஒரே ஒரு கூழாங்கல்லால அவனை அடித்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என்ன நான் சொல்ல வரேனா, ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்த தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கிய ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால எல்லா ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை உயர்த்துவேன். நான் தான் கர்த்தர் என்று அறியும்படி உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவேன். ஆடுகளுக்கு பின்னாய் தெரிந்தான், கரவாடுகளுக்கு பின்னாய், மாடுகளுக்கு பின்னாய் ஒரு மேய்ப்பனாய் தெரிந்த ஒரு தாவீதை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக ஏற்படுத்த முடியும் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் ஏன் உயர்த்த முடியாது? நீங்க இயேசுவின் நாமத்தில் எதை வேணாலும் கேளுங்க, அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உங்களை பாதுகாப்பார். இன்று முதல் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவ கிருபையினால நிரப்புங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டும் அப்பா. என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் ரத்தத்துக்குள் மூடி வாழ்த்துகிறேன் பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ.